நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்வதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காப்பேன். நம்மை ஆண்டவர் காப்பார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், நீ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன செய்கிறேன், கைவிடுவது இல்லை. யாக்கோபு ஒரு எத்தனாக இருந்தான், ஒரு ஏமாற்றுக்கார மனுஷனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருந்தாலும், அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்யப்பட்டான், ஏமாற்றப்பட்டான், பலமுறை ஏமாற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அவனுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனை ஏமாற்றி விட்டு அவன் ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில அந்த வார்த்தையை தேவன் அவனோடு பேசுகிறார். நிறைய நேரத்தில் நான் நினைப்பதுண்டு, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன இருக்குன்னா, அவர் நம்மை நேசிக்கிறார், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு காரணமுமே இல்லை. யோவான் 4:23-24 பார்க்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை அவர் யார்கிட்ட சொன்னார் நமக்கு தெரியுமா? இந்த வசனத்தை அவர் யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? இந்த வசனத்தை அவர் யார்கிட்ட சொன்னார்னா, 5 புருஷன்மாரை விட்டுவிட்டு 6வது புருஷனோடு வசித்து வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேசி அல்லது விபச்சார ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற, உலகத்திலே நாம் எதிர்க்கிற அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு பெண்ணிடம் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? தேவனை தொழுது கொள்ளவர்கள் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். எல்லா ஆராதனையும் சொல்லுகிற இந்த வசனத்தை நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்தேன். இது போய் யார்கிட்ட சொல்லியிருக்காருனா, ஒரு பாவியான மனுஷியிடம். ஆமென். ஆகவேதான் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு. யாக்கோபிடத்துல அந்த வசனத்தை சொன்னார். யாக்கோபிடத்துல அந்த ஆதியாகமம் 28:15 பின்னணியை பாருங்க. அவன் என்ன செய்து கொண்டு வருகிறான்? அவன் தன் சகோதரரை ஏமாற்றி விட்டான். தன் சகோதரன் அவனை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருக்கிறான். தன் ஜீவன் தப்ப அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏமாற்றி விட்டு தன் சகோதரருடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு தகுதி இல்லாமல் ஓடுகிற ஒரு மனுஷனோடு தேவன் பேசுகிறார். ஆமென். ஊரினால் ஒதுக்கப்பட்டு 5 கணவர்கள் இல்லை என்று சொல்லி 6வது நபரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயோடு தேவன் பேசுகிறார். தேவன் யாரிடத்தில் பேசுவார் என்றால், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நிச்சயமாய் பேசுவார், எல்லாரிடத்திலும் பேசுவார். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர். மற்றவைகள் எல்லாம் ஜீவனற்றவைகள், நம் ஆண்டவர் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. What distinguishes your God, my God, is that he is alive. அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவிக்கிறவர். நம்முடைய கண்ணீரை கண்டு அவருடைய கண்களை மூடிக்கொள்ளுகிறவர் அல்ல, நம்முடைய கூக்குரலை கேட்டு தன்னுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல, நம்முடைய ஜீவனின் கதறலை கேட்டு நம்முடைய கதறலுக்கு பதில் தராமல் நம்மை தவிக்க விடுகிறவர் அல்ல. யாக்கோபிற்கு பதிலளித்தவர் உங்களுக்கு பதிலளிப்பார். அந்த வேசியிடத்தில் பேசினவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் என்னோடு பேசுவார் சொல்லுவோமா? ஆண்டவர் என்னோடு பேசுவார். இந்த உலகத்துல ஒரே ஒரு காரியம் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான விசேஷ காரியம் என்னவென்றால், தேவன் உங்களோடு என்னோடு பேசுவதுதான். ஆமென். வேற எதுவுமே கிடையாது. ஆகவேதான் தேவன் அந்த ஆண்டவராய் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் ஒரு காலம் வருகிறது, அது இப்பவே வந்துள்ளது. உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு நான் செவி கொடுக்கிறேன். உண்மையாய் உன் கதறலை என்னிடத்தில் நீ சொல்லும் பொழுது நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். இப்படிதான் கதறலோடு யாக்கோபு தன்னுடைய ஜீவன் தப்ப ஓடி வந்து தன் தலையை ஒரு கல்மேல் வைத்து படுத்துக் கொண்டிருந்தான். என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் என்னோடு பேசுங்க என்று கேட்கவில்லை. மறாக அவன் கல்லை எடுத்து தன் தலையை வைத்து படுத்துக் கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு கல் எடுத்து அவன் படுத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது.
கல்லெடுத்து படுத்தவனோட ஆண்டவர் பேசுவார். ஆனா ஆண்டவர் அடுத்த வசனத்துல அவனோட பேசுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்த ஒரே காரணத்தினால் தேவன் அவனோடு பேசுகிறார். எதனால ஆபிரகாம் இடத்துல, எதனால யாக்கோப் இடத்துல தேவன் பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? Because the Abrahamic blessing, the promise which was given to Abraham is on Jacob. இன்றைக்கும் உங்களுக்கும் என் மேலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டு. நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஏன் யாக்கோப் இடத்துல தேவன் திடீரென்று பேசுகிறார்? ஒரு தகுதி இல்லாத மனுஷனிடத்துல ஏன் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது என்றால், அவன் மேல் ஆசீர்வாதங்கள் உண்டு. அவனுடைய தகுதியின் நிமித்தம் அல்ல, தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம், தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்கள் அவன் மேல் உண்டு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவரை அறிந்தவர்கள் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் வெகு சில. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாரும் ஆண்டவரிடத்து வரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனா எத்தனை பேர் உண்மையாக அவரை உணர்ந்து ஆராதிக்க முடிகிறது? நம்மளாம் ஜபம் பண்ணும்போது, நாம் ஆராதிக்கும் பொழுது தேவ சமூகத்தை உணர்கிறோம். மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை உணர்ந்து நம் கண்ணீரை இறக்கி வைக்கிறோம். மிகப்பெரிய பாக்கியம். அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டு நம்முடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறதே, அது மிக சிறந்த சாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த ஆசீர்வாதம் என்றால், தேவன் இரக்கமாய் உன் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ உருவாக முன்னாகவே உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது அவருடைய மிகுந்த கிருபை. ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்தார்? அவர் தெரிந்து கொண்டார். யாக்கோபை தெரிந்த தேவன், யாக்கோபின் மேல் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டா இருக்கிறபடினாலே யாக்கோபோடு தேவன் பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு என்னோடு ஏன் தேவன் பேச போகிறார் என்றால், நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். வாசிக்கலாம், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியரின் புஸ்தகம் 3 கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்தராயும் இருக்கிறீர்கள். நீங்க யாரு? நான் யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு என்ன ஆகிட்டீங்க? கிறிஸ்துவினுடையவர்களாய் மாறிவிட்டோம். ஆகவே நாம் கிறிஸ்துவினுடையதாய் இருக்கிறபடினாலே ஆபிரகாமின் என்னவாக இருக்கிறோம்? சந்ததியாக இருக்கிறோம். அடுத்தது வாக்குத்தத்தின் சுதந்திரராக இருக்கிறோம். ஆவிக்குரிய, பூமிக்குரிய, சகல நன்மைகளுக்குரிய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். ஆமென். ஆபிரகாமின் சுதந்திரம்னா எல்லாமே உண்டு. ஆபிரகாமின் சுதந்திரம் என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். 12 ஆதியாகம் 12:1-6 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார் தேவன். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை பார்த்து பல ஆசீர்வாதங்களை கூறுகிறார். அவனோடு கூட தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து 12:1-4 உள்ள வசனங்களிலே தேவன் பேசுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய ஜாதியை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் இருக்கிறது. You will be blessed inside and outside. Inside என்ன அர்த்தம்? எனக்குள்ளாக சந்தோஷங்கள் உண்டு, எனக்குள்ளாக சமாதானம் உண்டு, எனக்குள்ளாக சுகம் உண்டு, எனக்குள்ளாக வெற்றி உண்டு, எனக்குள்ளாக பூரணம் உண்டு, எனக்குள்ளாக பரிபூர்ணம் உண்டு, எனக்குள்ளாக சர்க்குணங்கள், தேவனுடைய நன்மை வரங்கள் உண்டு. அது உள்ளான ஆசீர்வாதம். வெளிப்புறமான ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை நிரப்புவேன், உன்னை நான் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு என்ன செய்வேன்? ஏறி இருக்க செய்வேன். அதுதான் வெளிப்புறமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் இரண்டையும் தர நமக்கு உண்மையிலோரா இருக்கிறார். நாம் இதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப ஏன் அந்த ஸ்திரீயோடு பேசுகிறார்? அவள் ஒரு சமாரிய ஸ்திரீ. இந்த மனுஷனை பாருங்கள், யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்தின் மனுஷனாக இருக்கிறான். ஏன் பேசுகிறார் என்றால், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. ஒரு ஏமாற்றுகிற மனுஷன், ஒரு பொல்லாத மனுஷி, வேசியான மனுஷி, அவளோடு கூட தேவன் ரகசியங்களை பேசுகிறார். அப்படிப்பட்டவர்களோடு பேசுகிற தேவன் சந்ததியாக இருக்கிற உங்களோடு என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒருவரோடு பேசுகிற தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்னோடு தேவன் பேசுவாரா என்று நாம் கலங்க கூடாது. நான் ஒரே ஒரு காரணத்தில தான் வருத்தம் அடைவேன்,
என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கலன்னா வருத்தம் அடைவேன். ஏன்னா எப்போது ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கிறோனோ அப்போது எனக்கு நம்பிக்கை உண்டு, என் ஜீவன் அவருடைய கையில இருக்கிறது. எல்லாரும் மறந்து இருக்கலாம், யாரு வேணா உங்களை ஒதுக்கலாம், பேசாம இருக்கலாம், ஆனா உங்களோடு என்னோடு கூட பேச தேவன் தீர்மானித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இதனால ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க வருத்தப்படுறீங்கன்னு சொன்னா, ஒரு காரியத்துக்காக நீங்களும் வருத்தப்படணும். என்னன்னா, தேவனுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிதான் வருத்தப்படணும். வேற ஒண்ணுக்காக வருத்தப்பட வேண்டாம். பொருள் வேண்டுமா, அது வரும். புகழ் வேண்டுமா, வரும். உள்ளத்துல உடம்புல சுகம் வேண்டுமா, வரும். வேற என்ன வேண்டும், வரும். வேலை வேண்டுமா, இருக்கு. வேலை இருக்காது, வரும். ஹல்லேலூயா. தொழில முன்னேற்ற வேண்டுமா, இருக்காது, வரும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் யாக்கோபோடு பேசினார். யாக்கோபுடைய அந்த ஆசீர்வாதத்தினாலே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஏமாற்றம் நிறைந்ததா இருந்தது. அநேக முறை அவனுடைய மாமனால் அவன் ஏமாற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபு தன் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பினபடினாலே, யாக்கோபு தன் சொப்பனத்திலே தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டபடினாலே, அவனுடைய சம்பளத்தை மாற்ற லாபான் முயற்சி செய்தும் அதை மாற்ற முடியவில்லை. ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு அந்த ஏமாற்றுதலை அனுமதிப்பதில்லை. அந்த தீங்கை செய்ய தேவன் எனக்கு அனுமதிப்பதில்லை. பாருங்க, ஏமாத்தும் நினைச்சாலும் தேவன் அதை தடுத்து விட்டார். 29 வசனம் சொல்லுகிறது, லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மை அன்றி தீமையென்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சொல்லுங்க பாக்கலாம், என்னோடு கூட தேவன் நன்மை பேசுகிற ஜனங்களை எழுப்புவார், என்னோடு கூட நன்மை பேசுகிற அதிகாரிகளை எழுப்புவார். இந்த உலகம் கபடு நிறைந்தது, இந்த உலகம் தந்திரம் நிறைந்தது, இந்த உலகத்திலே மாய்மாலங்கள் உண்டு, இந்த உலகத்திலே ஏமாற்றங்கள் உண்டு, இந்த உலகத்திலே கபடதாரிகள் ஏராளம் உண்டு. ஆனாலும் அந்த கபடதாரிகளை கொண்டு தேவன் எனக்கு நன்மை பேச வைப்பார். அல்லேலூயா. அமேன். அல்லேலூயா. அதான் யாக்கோபின் ஆசீர்வாதம், அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அது உங்கள் மேல என் மேல ஒரு நிறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் அறிவுறுத்துகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14:7-8 நாம் வாசிக்க கேட்கலாம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில்லை. அடுத்ததாக சொல்லுகிறது, ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நம் கர்த்தருடையவர்களாய் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், யூ லிவ் ஃபார் காட், யூ லிவ் பை காட், அண்ட் யூ லிவ் ஒன்லி டு க்ளோரிஃபை காட். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காய் வாழ்கிறீர்கள், கர்த்தருடைய வல்லமையினால் வாழ்கிறீர்கள், கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். அதான் அதனுடைய அர்த்தம். நாம் வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, நாம் வாசிக்கலாம் 1 Corinthians 10:31. 1 Corinthians 10:31 ஆகையால் அது என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். வாசிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்க எதை செய்தாலும், புசிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, டிரெஸ் போடுறீங்க, கிளம்புறீங்க, போறீங்க, வர்றீங்க, வண்டியை ஓட்டுறீங்க, எல்லாம் சரி, எதை செய்தாலும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய மகிமைக்கென்று, தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ யாக்கோபின் ஆசீர்வாதம் அல்லது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிற அப்படி சந்ததியா இருக்கிற நம்மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே ஒருவரும் உங்களை என்னை ஏமாற்ற முடியாது, ஒருவரும் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைக்கு நான் சொல்றேன், ஒருத்தராலையும் சொல்லுங்க, ஒருத்தராலையும் என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, ஒருத்தராலையும் என் ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது, ஒருத்தராலும் என் ஆசீர்வாதத்தை தட போட முடியாது. Hallelujah. Nobody can stop your blessing. Nobody can pluck your blessing. Nobody can stop your promotions. Hallelujah. Amen. கண்டிப்பா ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. Hallelujah. ஆகவே இவர்களைப் போல, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கதை போல, நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டாம். ஆகவேதான் பேசுறதுல கவனமா இருங்க, பார்க்கறதுல கவனமா இருங்க, சொல்றதுல கவனமா இருங்க, நடக்கிறதுல கவனமா இருங்க, நடந்து கொள்ற விதத்துல கவனமா இருங்க, ஒரு தொழில் பண்றீங்க கவனமா இருங்க, ஒரு வேலை பாக்குறீங்க கவனமா இருங்க. எல்லாத்திலையும் சொல்லுங்க, எல்லாத்திலையும் நான் இயேசுவை வெளிப்படுத்துவேன்,
எல்லாவற்றிலும் நான் இயேசுவை வெளிப்படுத்துவேன், எல்லாவற்றிலும் நான் இயேசுவை காட்டுவேன், எல்லாவற்றிலும் இயேசு என்னோடு கூட செயல்படுவார். நான் எதையுமே எனக்கும் செய்யறதில்ல, எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் பெஸ்ட் மென்டாலிட்டி. நீங்க எப்ப பெஸ்ட் செய்ய போறீங்கன்னா, எதை செஞ்சாலும் இயேசுக்காக செய்யறீங்க அப்படின்ற எண்ணத்துல நீங்களும் நான் இருக்கும்போது என்ன செய்வோம், எல்லாவற்றையும் நம்ம சிறப்பாக செய்வோம். ஹல்லேலூயா. தட் இஸ் கால்ட் லிவிங் இன் தி பெஸ்ட். சிறப்பானதில் வாழ்வதின் அர்த்தம் என்னவென்றால், எதை செய்தாலும் நான் இயேசுவுக்காய் செய்வேன். ஹல்லேலூயா. எதை செய்ய, ஏனெனில் நான் கர்த்தருக்குள் பிழைக்கிறேன். எதை செய்தாலும், புசித்தாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும், எழுந்தாலும், எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் செய்கிறேன். எனக்கு புலம்பல் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு கவலை இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை. எனக்கு துன்பங்கள் வந்தாலும் அவைகளை நான் ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா. யாக்கோபை மாற்றி மாற்றி துன்பப்படுத்த நினைத்தான் லாபான். யாக்கோபின் சம்பளத்தை மாற்றி மாற்றி அவனுக்கு துன்பப்படுத்த நினைத்தான். ஆனால் என்ன ஆயிட்டு பாருங்கள், யாக்கோபினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் தேவன் அந்த துன்பத்தை மாற்றி அவனை இரண்டு பரிவாரங்களுள்ள மனுஷனாக மாற்றினார். அதே போல உங்களையும் என்னையும் பல நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நன்மையினால் நிரப்புவார். கர்த்தரை நாம் முதன்மைப்படுத்துவோம், கர்த்தரை நாம் முதன்மைப்படுத்துவோம், எல்லாவற்றிலும் இயேசுவை முதன்மைப்படுத்துவோம். தடைகள் வரலாம், பிசாசு போராட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்யலாம், ஆனால் அவைகளை தாண்டும்படியான அந்த ஆசீர்வாதத்தின் கரம் எப்படி யாக்கோபோடு கிருபையாய் நடத்தினதோ அதே போல அந்த கரம் உங்க மேல என் மேல இருக்கு. அமேன். நம்ம தினமும் கான்சியஸா இருப்போம். லெட் அஸ் பி காட் கான்சியஸ். சொல்லுவோமா, லெட் அஸ் பி காட் கான்சியஸ். டோன்ட் பி சின் கான்சியஸ் பட் பி காட் கான்சியஸ். But be Jesus conscious. இயேசுவைக்கு என்ன, இயேசுவுக்கு என்ன பிடிக்கும், இயேசுவுக்கு பிரியமா இருக்கிறனா, இயேசுவுக்கு பிரியமானது சொல்றனா, இயேசுவால என் காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அப்படிதான் நான் இருப்பேன். ஒழிய விசுவாசத்தை குறித்து நான் ஒன்றும் சொல்வதில்லை. I will be God conscious. சொல்லுங்க, I will be God conscious. I will please God. I will please God. ஆகவே நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:6 வாசிப்போம். எபிரேயர் 11:6 என்ன சொல்கிறது என்பதை நாம் வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அது போதும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆகவே நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை விசுவாசித்து எதை செய்தாலும் இயேசுவுக்காய் செய்கிறவர்களாய் நாம் பிழைத்தாலும், மறித்தாலும், புசித்தாலும், குடித்தாலும், தூங்கினாலும், எஞ்சாலும் இயேசுவுக்காய் செய்வோம். ஆகவே எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று செய்வோம். அமேன். நாம் வாசிக்கலாம் அடுத்ததாக சங்கீதத்தின் புஸ்தகம் 27:14. சங்கீதங்களின் புஸ்தகம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே பிரதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது சில நேரத்துல நம்முடைய இதயத்துல சில வேளைகள போராட்டங்கள் நம்மை அலைகழிக்க சில வேளைகள தூண்டலாம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. Wait upon the Lord. Wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு என்ன அர்த்தம்? குவாய்டா ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய வார்த்தையை தானித்தவர்களாக அமைதலா இருப்பது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be quiet. Wait in the presence of God. Quieten your mind. Quieten your heart. உங்க இருதயத்தை நீங்க அமைதிப்படுத்துங்க. இந்த நாளில நமக்கு இருதயத்தை அசைக்கிற மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அவன் இதை செய்யறான், நான் செய்யலையே அப்படின்ற எண்ணங்கள் வருகிறது. அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஆகலையே அப்படின்ற எண்ணங்கள் வருகிறது. அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இல்லையே. வேண்டாம், 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 வேண்டாம். சொல்லுங்க, நான் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். ஹல்லேலூயா. நான் ஒரு மாஸ்டர் பீஸ் ப்ராடக்ட். ஹல்லேலூயா. அவன் வேதம் அப்படியாக இருந்தது சொல்லுகிறது. எபேசியர் 2:10 அவ்வாறாக சொல்வதை நாம் வாசிக்க கேட்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். அதாவது கர்த்தர் வந்து உன்னை சிறப்பா செஞ்சாராம். அது யாரு? நீங்களும் நானும். யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். அப்போ ஆண்டவர் விசேஷித்தமானவர்களாக நம்மை படைத்திருக்கிறார். அவங்களுக்கு இப்படி இருக்கு, இவங்களுக்கு இப்படி இருக்கு, அதனால எனக்கு என்ன? நோ நோ நோ, நான் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நான் ஸ்பெஷல், எங்க அப்பா ஸ்பெஷல். ஹல்லேலூயா. I am special. My father is special.
My father is a heavenly father. My father is a heavenly father, full of riches, full of glory. And he talks to me. He spends time with me. Na enna pannano avarku kaathirukanum. Na poi compare pannikittu polambikittu varthapettukittu vedanapettukittu irukka vendam. Avanukku ipdi aayiruchu, ivungalukku ipdi aayiruchu, avanga ipdi irukanga, ivunga ipdi irukanga, avanga anga ponaanga, avar inga ponaaru. No, I am special. Hallelujah. Na kartharukku kaathirundhu kalugugalai pola settaigal adithu uyara elumbuven. Hallelujah. Amen. கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன், கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன். முதலாவது கர்த்தரை முதன்மைப்படுத்துவோம், இரண்டாவது கர்த்தருக்கு காத்திருப்போம். ஹல்லேலூயா. Let us meet in the presence of God. Let us hear from God. Let us renew our strength and fly high. நம்முடைய உயர பறக்கிற அனுபவத்திற்காக கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய புதுபலனை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய எனர்ஜியை பெற்றுக்கொள்வோம். இல்லாவிட்டால் உலகத்தின் எனர்ஜி உங்களை இனி ஆக்கிரமித்து கொன்றுவிடும். Hallelujah. Take the energy of God. If you don't take the energy of God, you are going to be consumed by the energy of this world that is going to kill you and kill me. நம்முடைய ஆவியை கொன்றுவிடும். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 15:33. நீதிமொழிகள் 15:33. நீதிமொழிகள் 15:33 நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். போதும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னத்தை போதிக்கும்? ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படணும் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படணும். எதை செய்தாலும் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காது? ஆமென். முதல் காரியம் என்ன சொன்னேன்? கர்த்தரை நாம் முதன்மைப்படுத்துவோம். இரண்டாவது என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு காத்திருப்போம். மூன்றாவது கர்த்தருக்கு நாம் பயப்படுவோம். பிலிப்பியர் 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். போதும். இப்ப பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதிக பயத்தோடும் என்ன போட்டிருக்கு வாசிங்க? நடுக்கத்தோடும். அதாவது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது கிருபையினால. ரட்சிப்பை நாம் நிறைவேற்ற போவதும், ரட்சிப்பு முழுமையாக நாம் இரண்டாம் முறை இயேசு வரும்பொழுது பூரண ரட்சிப்பு உண்டாகும். என்னாகும்? நம்முடைய சரீரம் என்ன ஆயிடும்? மகிமையடைந்த சரீரமா மாறிடும். அல்லேலூயா. இயேசு வரும்பொழுது நம் சரீரம் அப்படியே மாறிடும். அதான் ஃபுல்னஸ் ஆஃப் சால்வேஷன், அதான் பூரண ரட்சிப்பு. அது ஒரு காலத்தில் நடக்கும். ஆனா இந்த உலகத்தில அந்த ரட்சிப்பினுடைய வெளிச்சம் நடப்பதற்கு உங்கள் உள்ளத்தில பயம், கர்த்தரை பற்றுகிற பயம் காணப்பட வேண்டும். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அர்த்தம்னா, கர்த்தரை குறித்த ஜாக்கிரதை உணர்வு. என்னுடைய ஒவ்வொரு காரியமும் இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும், இயேசுவின் வார்த்தையின் அடிப்படையில இருக்க வேண்டும். ஏன்னா நாளாக நாளாக சில வேலை என்னாகும், நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் மழுங்கி போகலாம், எண்ணங்கள் மாறி போகலாம். சர்ச்சுக்கு தான் வரோம், வசனத்தை தான் கேட்கிறோம், என்ன சொல்லிட்டாரு அப்படிதானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட சில வேலைகள்ல எண்ணங்கள் வந்து விடலாம். ஆகவே இந்த நாலு ஆண்டுகள் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது ஞானம் நமக்கு போதிக்கப்படும். நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய ரட்சிப்பின் முழு மகிமை வெளிச்சத்தை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. தந்திரே உறவா